எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய விரும்பி கேட்டவள் சிறுகதை. இந்த கதை ஒரு பாடலுடன் தான் துவங்குகிறது. மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒரு இளைஞன் பாடிக்கொண்டிருந்தான். ஸ்ரீனிவாசோடு பொருந்தவில்லை என்ற போதும் அந்த இளைஞன் பாடலை அனுபவித்து பாடுகிறான் என்று புரிந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை கேட்கும் போது மனம் கனத்து விடுகிறது. பல நேரங்கள் என்னையும் மீறி அழுது விடுவதும் உண்டு. சினிமா பாட்டு கேட்டு யாராவது அழுவாங்களா என்று என் மனைவி லீலா கூட சொல்வாள். ஆனால் அவளுக்கு தெரியுமா, இந்த பாடலின் பின்னே அழியாத கண்ணீர் கரை படிந்திருக்கிறது என்று. தனது பள்ளி வாழ்நாளில் அந்த பாடலை நாள் முழுவதும் தன் உதட்டில் முணுமுணுத்துக் கொண்டிருந்த வசந்தி சித்தி, தலைமுடி மொட்டையடிக்கப்பட்டு அழுக்கடைந்து போன பச்சை நிற அங்கி போன்ற உடையோடு மருத்துவமனையின் தனி அறையில் இந்த பாடலை கேட்டுக்கொண்டேதான் இறந்து போனாள் என்று. அவள் வாழ்நாளின் சகர துயரங்கள் இருந்தும் அவளை மீட்டு காப்பாற்றியதும் அந்த ஒரு பாடல்தான் என்று. சித்தி அந்த பாடலை தன்னுடையதாக்கிக் கொண்டாள். அவள் மட்டுமல்ல, மனம் துயர் கொண்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சினிமா பாடலை தான் தனது பாடலாக்கி கொண்டு விடுகிறார்கள். அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பாடலை கூடவே பாடி சந்தோஷம் அடைகிறார்கள். பாடலோடு சேர்ந்து அழுகிறார்கள். பின்பு அந்த பாடல் அவர்களுடைய நிரந்தர துணையாகி விடுகிறது. அப்படி வசந்தி சித்தி தனது வாழ்வின் பற்றுக்கோடாக பி வி ஸ்ரீனிவாசை பிடித்துக் கொண்டிருந்தாள். தாத்தா வீட்டிலே சித்தி தான் அதிகம் படிக்காதவள். அவள் டுட்டோரியல் படித்து தான் எம்எஸ்சி பாஸ் செய்தாள். வீட்டில் ராணி சித்தி, பிரேமா சித்தி இருவர் வாயமில் பேசிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் வசந்தி சித்தி யாரோடும் அதிகம் பேசியதே கிடையாது. அதனால் தான் என்னவோ சினிமா பாட்டை தனக்கு துணையாக வைத்துக் கொண்டிருந்தாள். சித்திக்கு இருந்த ஒரே திறமை எந்த பாடலையும் கேட்டால் மறுமுறை அப்படியே பாடிவிடுவது. அந்த திறமை என்று யாரும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. வெட்டி வேலை என்றே தாத்தா சொல்லுவார். படிக்காத கூக, சினிமா பாட்டை கேட்டு வீணா போறா பாரு என்று அவளை தாத்தா அடிக்கடி திட்டுவார். அப்படியும் தாத்தாக்கு தெரியாமல் பாட்டு புத்தகங்களை வாங்கி வைத்து தலையணைக்குள் ஒழித்து வைத்து பாடுவாள். ஒருமுறை தாத்தா அந்த பாட்டு புத்தகங்களை கண்டுபிடித்து விட்டு அடுப்பில் போட்டு எரித்ததோடு அவளது இடது கையில் ஒரு சூடும் போட்டார். சூடு போட்டதற்கு அழுவதை விட தனது பாட்டு புத்தகங்கள் எரிந்து போனதற்கு தான் சித்தி அதிகம் அழுதாள். தாத்தாவின் கட்டாயத்திற்காக பாளையம்பட்டியில் டீச்சர் ட்ரைனிங் படித்தாள். ஆச்சிதான் அலைந்து திரிந்து ஆட்களை பிடித்து அவளுக்கு வேலை ஏற்பாடு செய்தாள். சஹோஹல்லி என்ற ஊரில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராகத்தான் தனது வேலை கிடைத்தது. ஆச்சி தான் அவளை அழைத்து கொண்டு போய் வந்திருந்தாள். சஹோஹல்லி மிகவும் சிறிய கிராமம். 200 வீடுகள் தான் இருந்தது. உடனடியாக பேருந்து வசதி கிடையாது. ராயக்கோட்டையில் இருந்து போகிற வழியில் ஒரு குறுக்கு சாலையில் இறங்கி நடந்துதான் போக வேண்டும். சிறிது ஓட்டு வீட்டுக்குள் தன்னை ஒடுக்கி கொண்டு சித்தி தனியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள். பகலில் அந்த வீடு இருண்டே இருந்தது. வேலைக்கு போன பிறகு அவள் எல்லா உறவுகளிலிருந்தும் தன்னை துளித்துக் கொண்டாள். ஒரு முறை அங்கே விடுமுறைக்கு போயிருந்த போது கட்டுவிரியான் பாம்புகளை பார்த்திருக்கிறேன். சித்தி எப்படி இந்த ஊரில் வசிக்கிறாள் என்று ஆச்சரியமாக இருந்தது. ஏன் சித்தி இங்க வந்து கஷ்டப்படுற என்று கேட்டேன். இங்க பேச்சு கூட துணைக்கால் கிடையாது, ஆனா நிறைய நேரம் பாட்டு கேட்கலாம். ரேடியோ இருக்கு. என் சம்பளத்துல புதுசா கேசட் பிளேயர் வாங்கியிருக்கேன். கேசட்ல எனக்கு விருப்பமான பாட்டா பதிஞ்சு வச்சிருக்கேன். தத்துவாரோன்னு பயம் எனக்கு இங்க இல்லவே இல்ல. பாட்டு கேட்கறதுக்கு இந்த ஊரு தாண்டா லாய்க்கு என்றாள். அவள் 10 வயதில் ஒரே ஒரு முறை பொருட்காட்சியில் பி வி ஸ்ரீனிவாஸ் கச்சேரியில் பாடுவதற்கு வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு அதற்கு போயாக வேண்டும் என்று முரண் பிடித்து கொண்டிருந்தாள். வயதுக்கு வந்த பின் தனியாக இரவில் பாட்டு கச்சேரிக்கு போகக்கூடாது என்று தாத்தா தடுத்ததோடு மட்டுமில்லாமல் மீறி போனால் அவள் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் என்றார். ஆனால் சித்தி அதை பற்றி பெரிதும் கவலைப்படவில்லை. கச்சேரி கேட்பதற்கான 20 ரூபாய் டிக்கெட் வாங்க பணம் தரவில்லை என்று தான் போட்டிருந்த கொலுசுவை விற்று டிக்கெட் வாங்கி கொண்டு போயிருக்கிறாள். 2000 பேருக்கு மேலான கூட்டம், வரிசை வரிசையாக நாற்காலிகள், அலங்கார டியூப்லைட்டுகள், மிகப்பெரிய மேடை, வாத்திய கலைஞர்கள். 20 ரூபாய் டிக்கெட் எல்லாம் கடைசியில் தான் இருந்தது. அங்கும் பெரிய கூட்டம், தள்ளுமுள்ளு. அதற்குள் முண்டி அடித்து ஒரு கம்பத்தில் அருகே நின்றபடி குதிகாலை உயர்த்தி நின்று எப்படியாவது மேடையில் 1 நிமிடமாவது பி பி ஸ்ரீனிவாசை பார்த்து விட்டால் போதும் என்று எக்கி எக்கி முயன்று பார்த்து கொண்டிருந்தாள். அன்று பி வி ஸ்ரீனிவாஸ் கச்சேரிக்கு வரவே இல்லை. வேறு பல முன்னணி பாடகர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் பி பி ஸ்ரீனிவாஸ் வந்துவிடக்கூடும் என்று சித்தி கடைசி பாடல் முடியும் வரை நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர் வரவில்லை என்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பொருட்காட்சியில் இருந்து வீடு திரும்பும் வழியெல்லாம் புலம்பிக் கொண்டே வந்தாள். இருட்டை பற்றியோ தனியாக வருவதை பற்றியோ கூட அவளுக்கு பயமில்லை. பி பி ஸ்ரீனிவாஸ் வரவில்லை என்பதுதான் அவளது ஒரே ஆதங்கம்.
யாரை கேட்டுக்கிட்டு தனியாக கச்சேரிக்கு போன, தருதலை அப்படியே எங்கேயாவது ஊர் மேயே போய்விடு, வாசலிலே நிற்காதே என்று தாத்தா வாசல் கதவை திறக்காமல் கத்தினார். அவள் தாங்க முடியாத மனவேதனையோடு சொன்னாள், நான் இப்பவே கிணத்துல விழுந்து செத்து போயிடுறேன், அப்போ உங்களுக்கு எல்லாம் என் துரு தொந்தரவும் இருக்காது என்று சிட்பண்ட் ஆஃபீஸை ஒட்டி இருக்க கிணற்றை நோக்கி விடுவிடுன்னு ஓடினாள். அன்று இருந்த மனநிலையில் அவளை விட்டிருந்தால் செத்து போயிருக்க கூடக்கூடும். ஆனால் உறக்கத்தில் இருந்த ஆச்சி பயந்து போய் எழுந்து போய் அவளை சமாதானப்படுத்தி கொண்டு இவ்வீட்டுக்கு அழைத்து வந்தாள். ராத்திரி சாப்பிடாமலே போயிட்ட, ஏண்டி இவ்வளோ நேரம் வெறும் வயத்தோட இருப்ப, ஒரு வாய் சாப்பிட்டு தூங்கு. சித்திக்கு சாப்பிட பிடிக்கவில்லை, அவளுக்கு மனம் கசிந்து போயிருந்தது. சாப்பிட மறுத்து விட்டு வெறும் தரையில் படுத்து கொண்டாள். அதான் ரேடியோவில் ஒரு நாளைக்கு 100 தடவை பாட்டு போடுறாங்கல்ல, கச்சேரிக்கு ஏண்டி போற, பொம்பளை புள்ள துணைக்கு இல்லாமல் ஒத்தையில் வந்து நின்னா என்ன ஆகிறது என்று கேட்டாள் ஆச்சி. அதான் உயிரோடு முழுசா வந்து தொலைஞ்சிட்டேன்ல, அப்புறம் ஏமா என்னை படுத்துற என்று சித்தி கத்தினாள். ஆச்சிக்கு அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை. 10 வயதில் பொம்பளை பிள்ளைகள் எதற்கு கோபப்படுகிறார்கள் என்று உலகில் யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அந்த கோபம் ஒரு வடிகால். ஆச்சி அவளின் முதுகை தன் கையில் வைத்துக் கொண்டு தடவி கொடுத்தாள். சித்திக்கு அந்த தொடு அழுகை பீறிட்டு வந்தது. தன் அம்மாவின் கையை இருக்க கட்டி பிடித்து கொண்டு விசும்பி அழத் தொடங்கினாள். அவள் அழுது முடிக்கட்டும் என்று ஆச்சி அமைதியாக இருந்தாள். நீண்ட கேவலுக்கு பிறகு தன் அம்மாவின் பக்கம் திரும்பி வந்து சொன்னாள், கொலுச வித்துட்டம்மா, அதற்கு வேற அப்பா நாளைக்கு கத்த போறாரு, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடி, உங்க அப்பா பொருட்காட்சிக்கு போய் தேடவா போறாரு, சமாதானப்படுத்தினாள். சின்னஞ்சிறு பொய்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கையின் கொதிப்பை தாங்கிக் கொள்ள முடியாது போலும். சித்தி மறுநாள் வழக்கத்திற்கு மாறாக வாசலில் மிகப்பெரிய தாமரை கோலம் ஒன்றை போட்டிருந்தாள். அவள் மனது சந்தோஷமாக இருந்தால்தான் அப்படி வண்ண வண்ண கோலங்களை போடுவாள். அவள் வரைந்த கோலத்தை அவளே ரசித்தபடி வீட்டுக்குள் போய் ரேடியோவை போட்டாள். டிஃபன் சாப்பிடும் நேரம் கொடிமலர் என்ற படத்தில் இருந்து ஒரு பாடல் என்று அறிவிப்பு வந்தவுடன் பிபிஎஸ்ஐ முந்திக் கொண்டு, மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று பாட துவங்கியிருந்தாள். அடி செருப்பால மூதேவி என்ற குரல் தாத்தாவிடம் இருந்து வந்தது. வீட்டில் பெண்கள் சினிமா பாட்டு பாடுவது தாத்தாக்கு பிடிக்காது. அதிலும் எப்போதாவது ரேடியோவோடு கூட பாடினாலும் அவருக்கு கோபம் பொங்கி வழியும். அதற்காகவே சித்தி ஒரு முறை காலில் சூடு வாங்கி இருக்கிறார். அந்த காயத்தின் வடுவை அடிக்கடி அவள் தடவி கொண்டே இருப்பாள். நானும் கூட இதை தொட்டு பார்த்திருக்கிறேன். ரேடியோ கூடவே பாடினா என்னடா தப்பு, பாடிக்கொண்டே இருந்தா பிபிஎஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குண்டா, அந்த மனுஷன் என்னமா பாடுறாரு, பாதரசம் ஓடுற மாதிரி குரல்ல ஒரு வசிக்கிறோம், ஒரு மினுமினுப்பு இருக்குடா, ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு வாசனை இருக்கு. நல்ல பாடகர்கள் பாடும்போது அந்த வாசனையை நாம உணர முடியும். பிபிஎஸ் பாட்டை கேட்டா எனக்கு பால் பொங்குற வாசம் வரும்டா, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே செத்து போயிட்டா நல்லா இருக்கும்ல என்றால், அன்றுதான் ஒரு உண்மை புரிந்தது. நம் எல்லோர் உதட்டிலும் பாடல்கள் ஒட்டி கொண்டுதான் இருக்கின்றன. சில பாடல்கள் நாம் வெளிப்படுத்துகிறோம், சிலவற்றை நாம் விழுங்கி விடுகிறோம். சித்தி விருப்பப்படியே அவள் வாழ்க்கை முடிந்து போன போது எந்த பாடலை தன் வாழ்நாள் முழுவதும் நேசித்தாலோ அதை கேட்டுக்கொண்டபடியே இறந்தும் போனாள். அன்று நான் அவளோடு மருத்துவமனையில் உடனிருந்தேன். ஏனோ அவள் இறப்பிற்கு ஒரு வாரம் முன்பு என்னை காண வேண்டும் என்று வர சொல்லியிருந்தாள். அப்போது நான் பெங்களூரில் பணியில் இருந்தேன். சிவப்பிரகாசம் மாமா போன் செய்து சொன்னார், வசந்தி உன்னை பார்க்கணும்னு சொல்றாடா, நீ தானே அவ பெட்டு, உடனே போய் பார்த்துரு, 10 நாள் கூட தாங்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, மன திருப்திக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். போனை வைத்தவுடன் என் கைகள் நடுங்க துவங்கியது. தொண்டையில் கனமேறி குரல் அடைத்து கொண்டது போல் ஆனது. இப்படி ஆகும் என்று சென்ற முறை நேரில் பார்த்த போதே உணர்ந்திருந்தேன். அதை மாமாவின் குரல் உறுதிப்படுத்தியது, மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியது. 2 வருஷத்துக்கு முன்பு சிறுநீரக கோளாறு என்ற சிகிச்சைக்கு போன போது சித்தி தவறான மருத்துவ சிகிச்சை காரணமாக முடிக்குட்டி போய் ஆள் மெலிந்து ஒடுங்கி 37 கிலோ இடையில் ஒரு சிறுமியை போல் உருமாறி இருந்தாள். மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்டு பெங்களூரிலும் கோவையிலும் அவளுக்கு மாறி மாறி சிகிச்சை அளிக்கப்பட்டது. வலியும் வேதனையுமாக கழிந்த நாட்களில் அவள் தன் அறையில் கூடவே அந்த டேப் ரிகார்டரை வைத்திருந்தாள். தனக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த கேசட்டுகளையும் கூடவே வைத்திருந்தாள். தலைமாட்டிலேயே டேப் ரிகார்டரை வைத்துக் கொண்டு மெல்லிய சப்தத்தில் ஒலிக்கும் பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தாள். சில நாட்கள் வலி அதிகமாகி உறக்கம் வராமல் போகையில் அவள் இரவெல்லாம் பாட்டை கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று மாமா சொன்னார். சித்தி மருத்துவமனையில் இருந்தபோது அவளை பார்க்க செல்கையில் பிபிஎஸ் பாடல்கள் அடங்கிய சிடியும் புதிதாக ஒரு சிடி பிளேயரையும் வாங்கி கொண்டு போயிருந்தேன். சித்தி அப்போது ஊதா நிற அங்கி ஒன்றை அணிந்திருந்தாள். 6ஆம் வகுப்பு போகும் ஒரு சிறுமியின் உடல் வாங்குதான் அவள் தோற்றத்தில் இருந்தது. அவள் கண்கள் பிதுங்கி துருத்தி கொண்டிருந்தன. உலர்ந்த உதடு, ஒடுங்கி போன மார்புகள்,
கால்கள் குச்சியாக இருந்தன. படுக்கையில் அயர்ந்து கிடந்தாள். நான் அருகே போய் சித்தி நான் சுப்பு வந்திருக்கேன் என்று சொல்லிய போது கைகளை ஊன்றி எழ முயன்றாள். ஆனால் எழுந்து கொள்ள முடியவில்லை. நான் அவளை தலையணையில் சாயவாக உட்கார வைத்தேன். முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அவள் என் கையை பிடித்தபடியே கேட்டாள், பிள்ளைங்க நல்லா இருக்கா சுப்பு? சுப்பிரமணி என்ற பெயரை சுப்பு என்று அழைக்கும் ஒரே ஆள் சித்தி மட்டும்தான். அவள் அப்படி கூப்பிடும்போது உடல் சிலிர்த்து போய்விட்டது. நல்லா இருக்காங்க சித்தி என்றபடி அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். காலையில் ரேடியோவில் வீரத்திருமகன் படத்தில் வர ரோஜா மகளே ராஜகுமாரி பாட்டு போட்டாள். நீயும் நானும் அதை முத்து டாக்கீஸில் பார்த்துட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? அது நினைவில் இல்லை. ஆனால் அந்த வயதில் சித்தி எவ்வளோ அழகாக இருந்தால். நெற்றியில் கீட்டளவு சந்தனம், சிறிய திருநீறு, கழுத்தில் ஒரு பாசி மாலை, கையில் இரண்டே வளையல்கள், வெளியூர் போகும்போது மட்டும் போட்டுக்கொள்ளும் செருப்பு. அந்த நாட்களில் சித்தியின் முகம் மிகுந்த பொடிவுடன் தான் இருந்தது. ஒரு சிறு சுருக்கம் கூட இல்லாத தாவணி அணிந்திருப்பாள். நான் கால்விரல் லங்கங்களை கூட கச்சிதமாக வெட்டி வைத்திருப்பாள். அவளுக்கு மஞ்சள் ரோஜா பூ பிடிக்கும் என்பதற்காக பூங்கா வரை நடந்து போய் பூ வாங்கி வைத்துக் கொள்வாள். இப்படி மனதில் ஏதோ நினைவுகள். சித்தியால் தலையணையில் உட்சாய்ந்து உட்கார கூட முடியவில்லை. நான் படுத்துக்கிறேன்டா சுப்பு, முதுகு வலிக்குது என்று படுத்துக்கொண்டாள். அவள் அப்படியே ஒரு குழந்தையைப் போல் அள்ளி மடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போல் தோன்றியது. நான் யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யலடா சுப்பு, கல்யாணம் கூட பண்ணிக்காம சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டே வாழ்நாளை கழிச்சிட்டேன். எனக்கு ஏண்டா இப்படி ஒரு நோய் வந்துச்சு? உடம்பு உருக்குதுடா. என் அப்பா பேச்ச கேட்காம சினிமா பாட்டை கேட்டேன், அதுக்கு ஆண்ட வந்து கொடுத்த தண்டனையோ என்னமோ என்றாள். என்னால் எதுவும் பதில் பேச முடியவில்லை. அவள் கையை இறுகே பற்றிப்படி, உனக்கு ஒன்றும் ஆகாது சித்தி. என் உடம்பு பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா சுப்பு. சின்ன பிள்ளையா இருந்தப்ப நாம குடியிருந்த வீடு விளையாடினோ, கூட ஃப்ரெண்டாக இருந்த கனகலட்சுமி, அப்போது பணம் வரைஞ்சி தருவாரே டேனியல் மாமா, எல்லோரையும் பார்க்கணும் போல் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கடா. ஆனால் இனிமே போய் பார்க்க முடியாதுல்ல, நல்லா தெரியுது. இப்படியெல்லாம் நினப்பு வந்தாலே கதை அவ்வளோதான் படிச்சிருக்க. நீ போய் அவங்களெல்லாம் பார்த்து நான் கேட்டேன்னு சொல்லுவியாடா என்றாள். ஏன் சித்தி இப்படிலாம் பேசுகிற? உனக்கு உடம்பு சரியானதும் என் கார்லேயே நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம் என்றேன். சித்தி பதில் பேசவில்லை. நினைவில் ஆழ்ந்து போயிருந்தாள். அதன் பிறகு என்னோடு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படியே கண்களை மூடியபடி படுத்து கொண்டாள். இரண்டு நாட்களுக்கு பிறகு நான் ஊருக்கு போகையில் சொன்னாள், நான் ஊருக்கு போகும்போது சொன்னாள், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. பாட்டை நினைத்து கனவுல கேட்டேன். விடிஞ்சதும் ரேடியோவை போட்டா அதுதான் மொதல் பாட்டு. நான் நினைச்சதையே போட்டது. சந்தோஷமா இருக்கடா. சினிமா பாட்டு மட்டும் இல்லைனா நான் எப்போவும் செத்து போயிருப்பேன்டா சுப்பு. சித்தி ஒன்றரை வருஷம் மாறி மாறி மருத்துவமனையில் இருந்த காரணத்தால் அவளை பார்க்க வந்து போகின்ற உறவினர்கள் குறைந்து போனார்கள். ஒரு சமயம் அவளோட மருத்துவமனையில் துணைக்கு இருப்பதற்கு கூட யாரும் இல்லை. அவள் மட்டும் தனியே மருத்துவமனையில் இருந்தாள். ஆனால் தன்னை மற்றவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் அவளிடம் இருந்ததே இல்லை. தன்னால் மற்றவர்களுக்கு அதிகம் உதவி செய்ய முடியாமல் வாழ்க்கையை முடிந்துவிட்டதே என்ற ஆதங்கம் மட்டும்தான். அந்த ஆதங்கம் உறுதியாகும்படியாகவே அவள் இறுதி நாட்கள் அமைந்திருந்தன. கடைசியாக சித்தியை பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் கிளம்பினேன். வழியில் காரை வைத்து தருண் கூட கேட்டான், சினிமா பாட்டு பாடுமே, அந்த சித்தியா பாஸ் ஆக போறா? அப்படிலாம் பேசக்கூடாது தருண். அம்மா சொன்னா, நீயும் சினிமா பாட்டு பாடுவியாப்பா? நான் பாடமாட்டேன், கேட்பேன் என்றேன். சித்தி உன்னையும் பாட்டு கேட்க பழகிவிட்டாளா? அதுதான் உண்மை. அதை சொல்வதற்காக தலையாட்டிய போது என்னையும் அறியாமல் கண்ணீர் கசிந்து போனது. அதை தருண் கவனித்திருக்க கூடும். அவன் என் மனைவியின் செயலியை இழுத்தபடியே சொன்னான், அப்பா அழறார். லீலா அதை கவனித்த போதும் கேட்டுக்கொள்ளவில்லை. நித்யா மட்டும் புரியாமல் என்னையே பார்த்தபடி இருந்தார். சித்திக்கு பிடித்த பாடலாகவே பெங்களூரில் இருந்து சேலம் மருத்துவமனை வரும் வரை கேட்டுக்கொண்டே வந்தேன். மருத்துவமனையில் இருந்து சித்தியால் கால்களை அசைக்க கூட முடியவில்லை. மூத்திரம் போவதற்கு கூட படுக்கையில் ஒரு ஆள் தூக்கி கொண்டு போக வேண்டியிருந்தது. அவளது குரல் கூட சிறிது மாறியிருந்தது. எங்கோ கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல் பேசினாள். லீலாவையும் தருணியும் நித்யாவையும் பார்த்து சித்தி சிரிக்க முயன்றாள். அவளால் முடியாமல் போகவே கண் கலங்கியது. பிள்ளைகளை தன் அருகில் வர சொல்லி ஜாடை செய்தாள். ஆனால் தருண் நித்யா இருவருமே அருகில் போக பயந்து நின்றார்கள். ஆச்சி கையை பிடிச்சுக்கோ என்று நான் சொன்னபோது நித்யா வசந்தி சித்தியை நோக்கி கை நீட்டினாள். சித்தி நடுங்கியபடியே நித்யாவின் தலையை பற்றியபடி அவளிடம் சொன்னாள், அந்த பேப்பர் கடையில் ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ என்றாள். பழைய நியூஸ் பேப்பர் அடியில் ஒரு 50 பைசா சாக்லேட் இருந்தது. அதை எடுத்து நித்யாவிடம் நீட்டினேன். நித்யா அதை வாங்க மறுத்து,
தருண், நீ வாங்கிக்கோ என்றாள். தருண் எனக்கு வேண்டாம் என்றான். வாங்கிக்கோ நித்யா என்றேன். இந்த ரூம் எல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குப்பா, எனக்கு வேண்டாம் என்று அவள் வரந்தாவை நோக்கி வேகமாக ஓடினாள். சித்தியின் முகம் கொஞ்சம் வாடி போயிருந்தது. நான் அந்த சாக்லேட்டை பையில் போட்டுக் கொண்டபடியே வசந்தி சித்தியின் அருகில் உட்கார்ந்து கொண்டேன். இதோட சரி சுப்பு, இனிமே உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன். கடைசியாக ஒரு தரம் பார்க்கணும்னு தோணுச்சு. நீ ஒருத்தந்தாண்டா என் வளர்ப்பு. உங்கள் அம்மாவை விட நான் தான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன். இப்போ கூட ட்ரௌசர் போட்டிருக்க சின்ன பிள்ளையாக தான் என் கண்ணுக்கு தெரிகிற. ஒரு ஆளோட உருவம் கண்ணுக்குள்ளேயே பதிஞ்சிடுச்சுன்னா அதை மாற்றவே முடியாது. இல்லை, எனக்கு நீ இப்போவும் ஸ்கூலுக்கு போகிற சுப்பு தான் அப்படியே என் நினப்பில் இருக்கு. என்ன பேசுவது என்று தெரியாமல் சோழன் மின்விசிறியை பார்த்தபடியே இருந்தேன். மனம் ததும்பிக் கொண்டிருந்தது. எச்சிலை விழுங்குவது கூட வேதனையாக இருந்தது. சித்தி சொன்னால், இப்பெல்லாம் ரேடியோ டேப் ரெக்கார்டு இல்லாமலே மனசிலிருந்தே பாட்டு கேட்க முடியுதுடா சுப்பு. கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா நான் நினைக்கிற பாட்டு மனசுக்குள்ள தானா கேட்குது. அதை தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பகலும் ராத்திரியும் பாட்டு பாட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது ஒன்று தான் எனக்கு மருந்து சாப்பாடு எல்லாமே. கேட்க கேட்க மனசு லேசாயிடுது. என் நினைப்பே இந்த பாட்டுகளை தாண்டா விட்டுட்டு போறேன். அதை கேட்குறப்பெல்லாம் என்னை நினைச்சுக்குவல்ல என்றாள். என்னால் அதற்கு மேல் அழுகை கட்டுப்படுத்த முடியவில்லை. சித்தியும் அழுதாள். பின் இருவரும் மௌனமாக இருந்தோம். சித்தி கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு பாட்டு கேட்க துவங்கியிருக்க கூடும். நான் ஜன்னலுக்கு பக்கமாக நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டேன். 6 நாட்கள் இரவும் பகலமாக அவளோட மருத்துவமனையில் இருந்தேன். அவளை நானே தூக்கி கொண்டு போய் கழிப்பறையில் விட்டேன். ஒரு புறா கொஞ்சை போல கையில் பிரித்து கொண்டு முதுகு வளைந்து இடுப்பு ஒடுங்கி முட்டிக்கள் துரித்து கொண்டு ஒவ்வொரு சித்தியின் உதடுகள் ஒவ்வொரு அசைவும் அவள் கூடவே பாடிக்கொண்டே இருந்தது. ஒரு நல்ல இரவில் பாதி தூக்கத்தில் இருந்து சொன்னாள், கண்ணை மூடினா ஒரே குழப்பமா இருக்குடா, பாட்டு கேட்க மாட்டேங்குது. வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி சடசடன் ஏதோ ஒரு உருவம் மங்களா வந்து வந்து போகுது. டேப் ரிகார்டில் பாட்டை போனேன். நான் எழுந்த அந்த டேப் ரிகார்டரை தலையில் வைத்தபடி என்ன பாட்டு என்று கேட்டேன். சித்தி தெளிவற்ற குரலில் சொன்னால், நிலவேன்னிடம் நெருங்காதே. அந்த பாடலை அந்த அறையில் கேட்க துவங்கிய போது அவள் உடல் வேதனையோடு புரண்டு படுத்து கொண்டது. அன்று நள்ளிரவு துவங்கி மறுநாள் சாயங்காலம் வரை பாடல்கள் ஒலித்து கொண்டே இருந்தன. இரவு பெய்த மழையினால் மின்சாரம் இல்லாமல் போனது. சித்தி அன்று இரவு உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டிருந்தாள். விடிய காலை 5 மணி இருக்கக்கூடும். அவள் எழுந்து அருகில் இருந்த டம்ளரை எடுக்க முயன்ற போது தள்ளிவிட்டாள். நான் கண் விழித்து பார்த்து, என்ன சித்தி வேணும் என்றேன். பாட்டு ஆஃப் பண்ணிட்டியா என்று கேட்டாள். கரண்ட் இல்லை சித்தி, அதான் என்றேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா போய் மெட்ராஸ்க்கு போய் பிபிஎஸ்ஐ பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துருச்சு. இப்போல்லாம் கனவு வர்றதே இல்லை. ஆனால் நேற்று இந்த கனவு வந்துச்சு. அவர் பாட்டை கேட்குறப்ப மனசில் தோன்ற உருவத்திற்கும் நேரில் பார்க்குற வேற மாதிரி ஒரு உருவத்திற்கும் இல்லாமல் இருக்கும். அவரை பார்க்கவே வேணாம்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, நான் அவரை டிரைவின் உட்லன்ஸில் பார்த்து பேசியிருக்கேன். ஒரு தடவை கூட உனக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி கொண்டு கொடுத்தேனே என்றேன். ஞாபகம் இருக்கு சுப்பு, வீட்டில் அதை சூட்கேஸில் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த உலகத்திலேயே மனுஷனோட குரல் தான் பெரிய ஆச்சரியம். அது என்னெல்லாம் மாயம் பண்ணுது. சிலரோட முகம் மறந்து போய் குரல் மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. குரலுக்கு வாசனை இருக்கு, நிறம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, ருசியும் இருக்குடா. நான் அதிலே கிறங்கி போய் கிடக்கேன். இந்த உலகத்துல நான் ஆசை தீர அனுபவிச்சது பாட்டை மட்டும்தான்டா. ஆனாலும் போதும்னு விட முடியல. அதுக்காக இன்னும் 50 வருஷம் வாழணும் ஆசையா இருக்கடா என்று விம்ம துவங்கினாள். அன்று இரவு கடைசி முறையாக சித்தி மௌனமே பார்வையால் என்ற பாடலை கேட்டாள். பின்பு இரவு 3:30 இறந்து போனாள். அவளது காலத்துக்கு பின்பு அந்த டேப் ரெக்கார்டில் பதிவு செய்துள்ள பாடல்களை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதில் பாட்டு கேட்பதே இல்லை. சித்தியின் நினைவாக ஷோகேஸில் நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். ஓடாத அந்த ஒளி நாடாவோடு அவளது நினைவுகளும் சுருண்டு கொண்டிருக்கின்றன. அதில் எப்போதெல்லாம் டிவியில் இந்த பாடல் ஒளிபரப்பாகிறதோ அப்போதெல்லாம் பிள்ளைகள் தவறாமல் நினைவுபடுத்துவார்கள், அப்பா உன் பாட்டு டிவியில் ஓடுது. அது என் பாட்டு இல்லை மகளே. உலகில் துயரம் தீராத ஒவ்வொரு பெண்ணும் தன் மனதுக்குள் காலமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் அது. நீயும் ஒரு நாள் இது போல் ஒரு பாடலை உனதாக்கிக் கொள்வாய். அன்றைக்கு என்னையும் போலவே நீயும் பாடல் கேட்டபடியே அழுவாய். எளிய மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷம் துயரம் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஆற்றப்படுத்துவதற்கும் இந்த பாடல்களை தவிர வேறு என்ன இருக்கப் போகின்றன?